டாக்டர் இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன் நான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஒன்றும் இல்லை, பெயின் இருக்காது, இருங்க. ஐயோ வலி தாங்க முடியல டாக்டர், ஐயோ முடியல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உங்களுக்கு நான் கட்டு கட்டிடுறேன். ஐயோ ரொம்ப முடியல டாக்டர், சீக்கிரம் டாக்டர், அம்மா வலிக்குது, இப்படி எண்ணெயை ஊற்றி என்னை சாய்ச்சிட்டாளுங்களே, ஐயோ அம்மா. ஐயோ டாக்டர் மெதுவா டாக்டர், ஐயோ டாக்டர் ரொம்ப வலிக்குது. மருந்து வச்சு கட்டுறேன் நான். நீங்கள் இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு ட்ரெஸ்ஸிங்க்கு வாங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது நீங்கள், அப்போ தான் உங்கள் கால் சீக்கிரமாக ஆறும். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் கட்டு கட்டிட்டேன். நீங்கள் இது 1 வீக் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும், 1 வீக் கழிச்சு இந்த கட்டு பிரிச்சிடலாம், ஓகேங்களா? நான் இருங்க உங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், நர்ஸ் இவங்களை பார்த்துக்கோங்க. ஐயோ வலிக்குதுமா பொண்ணே. சரி 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 சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இதுக்கெலாம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வலி சரியாயிடும், நல்லா வீட்டுக்கு போய் தூங்குங்க, சரியாயிடும். ஐயோ என் காலை இப்படி பண்ணிட்டாளுங்களே இவளுங்க, வலிக்குது அம்மா. டாக்டர் வராங்க. ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. 1 வீக் கழிச்சு நம்ம கட்டு பிரிச்சிடலாம். நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், சில டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் டெய்லி அவங்களுக்கு தவறாமல் போடுங்க. ஆ ஓகே டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, இப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்களை கூப்பிட்டு போயிடலாம். ஒரு வாரத்துக்கு அவங்கள எந்த வேலையை மட்டும் செய்ய விடாதீங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. என்ன இது டாக்டர் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? ஐயோ எங்கள் அம்மா ஒரு வேலையும் செய்யக்கூடாதா? யாரோ இல்லையே அவங்கள பார்த்துக்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏய் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற, நான் சும்மா லீவுக்கு வந்தேன் ஒரு வாரம் தீபாவளிக்காக, நான் கிளம்புறேனே இன்னைக்கு, இன்னைக்கு எனக்கு ட்ரெயின். சரி விடுக்கா, பார்த்துக்குறோம், நாங்கள் விட்டுருவோமா? இருங்க நான் உள்ளே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா எப்படிமா இருக்கு இப்போ, பரவாயில்லையாம்மா உங்களுக்கு? ஆ கேப்பம்மா கேப்ப, எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எப்படி இருக்கான்? ஐயோ அம்மா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் இருக்கணும்னு சொன்னாங்க, நான் வேணும்னா வீட்டுக்கு ஹரிதாவை அமுச்சு வைக்கட்டுமாம்மா? ஏ உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி யாராச்சும் வீட்டுக்கு வருவாங்களா? இந்த பொண்ணாச்சு என்ன அறிவுடி உனக்கு? ஐயோ அப்படியா, சாரிம்மா எனக்கு தெரியாது. அண்ணி அப்போ நான் போகிறேன் அண்ணி. ஏய் ரேகா நீயா? யாரு அவளா? ஏய் ரேகா என்ன விளையாடுறியா, அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏம்மா அத்தைக்கிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்கு நீ? அதான் எங்கள் அம்மா இப்படி ஆனதுக்கு காரணமே இவ தானே, போய் பார்த்துக்கிட்டோம் இவ. அண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ, நான் போகிறேன், விடுங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏய் என்னடி சொல்கிற நீயா? ஐயோ அண்ணி நான் அம்மாகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறல, நான் போய் அவங்கள ஒரு வாரம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் நானே அவங்கள கூப்பிட்டு போகிறேன், என்னதான் இருந்தாலும் என்னால் தானே இப்படி ஆச்சு. ஆ சரி சரி, எங்கள் அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கோ, நான் அப்பப்போ ஃபோன் பண்ணுவேன். சரி எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, நான் போய் என்னோட பொண்ணை அப்படியே கூட்டிட்டு கிளம்புறேன். டே பார்த்துக்கோடா அம்மாவை ஒழுங்கா. அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் எங்கள் வீட்டில் இருக்கிறது அங்கே வந்து இருக்க போறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் நாங்கள் தானே அவங்கள பார்த்துக்கணும், ரேகா வந்து பார்த்துப்பா. ஐயோ அதாடி என் கவலையே இவளா? ஐயோ ஆண்டவா இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ, வீட்டுக்கு வந்து காலை உடச்சிட்டா அடுத்தது என் மூஞ்சி உடச்சிருவா மாதிரி இருக்கே. சரி நான் அக்காவும் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துடுறேன், நம்ம அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம், ரெடியா இருங்க. அம்மா பாத்துக்கோமா, வரேன் நானே. சரிடா அவளை பார்த்து பத்திரமா விட்டுட்டு வாடா. ஒரு வாரம் ஜாலி, ராகேஷ் வீட்டுல இருக்க போறோம் நம்ம, உங்களை பார்த்தா கொஞ்சம் பாவமாதான் இருக்கு, தூங்குறீங்களா? சரி சரி தூங்குங்க தூங்குங்க, ஒரு வாரம் நான் உங்களை பார்த்துக்க போறேன்.